நேர்மைக்கான வெகுமதி. பல நாட்களுக்கு முன்னாடி ஒரு நகரத்துல கட்டு அவனுடைய அப்பா அம்மா கூட வாழ்ந்துகிட்டு இருந்தான். கட்டு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அவனுக்கு விதவிதமான பென்சில்ஸ் அப்புறம் கலர் கலரா இருக்கிற ரப்பர்னா ரொம்ப பிடிக்கும். அடுத்த பசங்க கிட்ட விதவிதமான பென்சில்ஸ் அப்புறம் கலர் கலரா ரப்பர் இருக்கிறத பார்த்து அவனுக்கும் அதை வாங்கணும் அப்படிங்கிற ஆசை பிறந்துச்சு. மம்மி, எனக்கும் மத்த பசங்கள மாதிரி விதவிதமான கலர்ஃபுல் பென்சில்ஸ் வேணும். ஆனா பணம் இல்ல அப்படிங்கறதுனால அப்பா அம்மா முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இங்க பாருப்பா, அந்த மாதிரி பென்சில் ரப்பர் எல்லாம் விலை ஜாஸ்தி, அந்த அளவுக்கு நம்ம கிட்ட பணம் இல்ல. அதனால கட்டு மறுபடியும் அவங்க அப்பா அம்மா கிட்ட அந்த மாதிரி பென்சில் கேட்கவே இல்ல. ஆனா அவன் எப்பவும் யோசிச்சுக்கிட்டு இருந்தான், ஒரு நாள் என்கிட்டயும் நிறைய பென்சில்ஸ் அப்புறம் கலர்ஃபுல் ரப்பர்ஸ் இருக்கும். இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. அப்போ ஒரு நாள் அவன் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தான். அப்போ ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்கிற ரோட்டுல கலர்ஃபுல்லான மூணு பென்சில்ஸும் கலர்ஃபுல்லான மூணு ரப்பரும் இருக்கிறத பார்த்தான். அடடா, இந்த பென்சிலும் ரப்பரும் ரொம்ப அழகா இருக்கு, இப்படி சொல்லி அவன் அதை எடுத்துக்கிட்டான். அட, இந்த ரப்பர்ல இருந்து ரொம்ப நல்ல மணம் வருது, ஆனா இது யாரோடது? அவன் அக்க பக்கத்துல பார்த்தான். ஆனா அங்க யாருமே இருக்கல. இங்கதான் யாருமே இல்லையே, அப்படின்னா இத நானே வச்சுக்கவா, இப்படி யோசிச்சு அவன் அத அவனுடைய பேக்குள்ள வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புனான். வீட்டுக்கு போய் அவன் ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு. இன்னைக்கு என்கிட்ட அந்த புது பென்சிலும் அந்த புது ரப்பரும் இருக்கே, அத வச்சே நான் ஹோம்ஒர்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அவன் அவனுடைய பேக்ல இருந்து அந்த பென்சிலையும் ரப்பரையும் வெளியெடுத்து அதுல ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பிச்சான். அப்போ திடீர்னு அவனுடைய அம்மா அவன் பக்கத்துல வந்தாங்க. கட்டு, என்ன பண்ற? மம்மி, நான் இந்த புது பென்சில் அப்புறம் புது ரப்பரை வச்சு என்னோட ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா இந்த புது பென்சிலும் ரப்பரும் உன்கிட்ட எப்படி வந்துச்சு? மம்மி, இன்னைக்கு நான் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது பக்கத்துல இருந்த வழியில இந்த மாதிரி மூணு பென்சிலும் மூணு ரப்பரும் கிடைச்சது. அத நீயே வச்சுக்கிட்டியா? ஹா மம்மி. இது கெட்ட பழக்கம் கட்டு, இத நீ எப்பவும் கூடவே வச்சுக்க கூடாது. ஆனா மம்மி, அங்க யாருமே இருக்கல. இது கண்டிப்பா ஸ்கூல விட்டு போகும்போது ஏதாவது பசங்களோட பேக்ல இருந்து விழுந்திருக்கும். இத நீ நாளைக்கே பிரின்சிபல் கிட்ட கொடுத்துரு, சரியா? ஆனா மம்மி, இது ரொம்ப அழகா இருக்கு, எனக்கும் இதே மாதிரி பென்சில் ரப்பர் வேணும். கட்டு, நாம எப்பவும் எந்த பொருளை பார்த்தும் பேராசை படக்கூடாது. நாம எப்பவும் நேர்மையாதான் இருக்கணும். ஒருவேளை உன்னுடைய அதிர்ஷ்டத்துல இந்த மாதிரி கலர்ஃபுல் பென்சில்ஸ் அப்புறம் ரப்பர்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். அம்மா புரிய வச்சதுல கட்டு புரிஞ்சுக்கிட்டான். ஓகே மம்மி. அடுத்த நாள் காலையில கட்டு அந்த மூணு பென்சிலையும் மூணு ரப்பரையும் எடுத்துக்கிட்டு பிரின்சிபல் சார் கிட்ட போனான். அதுக்கப்புறம் அவர்கிட்ட சொன்னா, பிரின்சிபல் சார், எனக்கு இந்த மூணு பென்சிலும் மூணு ரப்பரும் ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்கிற வழியில கிடைச்சது, இத நீங்க வெச்சுக்கோங்க, யாரதோ அவங்க கிட்ட கொடுத்துருங்க. சரி கட்டு, நீ பண்ணது நல்லதா போச்சு, எல்லாருமே உன்ன மாதிரியே நேர்மையா இருக்கணும். பிரின்சிபல் சாரோட பேச்ச கேட்டு கட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டான். அப்புறம் அங்கிருந்து போயிட்டான். அதுக்கப்புறம் பிரின்சிபல் பியூன கூப்பிட்டு சொன்னாரு, இப்போ நீங்க எல்லா கிளாஸுக்கு போய் என்ன சொல்றீங்கன்னா, யாருக்காச்சும் அழகான மூணு பென்சிலு நறுமணத்தோட இருக்கிற மூணு ரப்பர், அத அந்த பையன் எனக்கு கொடுத்துருக்கான். அந்த ரப்பர் பென்சில் யாருதோ லீவ் கொடுக்கறது முன்னாடி வந்து வாங்கிக்க சொல்லுங்க. பியூன் சொன்ன மாதிரியே செஞ்சாரு. இந்த விஷயம் கட்டுவோட கிளாஸ்ல படிக்கிற பின்டூவுக்கு தெரிஞ்ச உடனே அவன் யோசிச்சான், அது என்னுடைய பென்சில் அப்புறம் என்னுடைய ரப்பர் தான், நான் அதை பிரின்சிபல் சார் கிட்ட போய் இப்பவே வாங்கிக்கிறேன். அவன் கிளாஸ விட்டு வெளியே வந்து பிரின்சிபல் சாரோட ஆபீஸ் ரூம் பக்கம் போனான். அவன் பிரின்சிபல் சாரோட ஆபீஸ் ரூம் பக்கத்துல போனதும் யோசிக்க ஆரம்பிச்சான். நான் தொலைஞ்சு போன அந்த பென்சில் ரப்பர் கிடைக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட நினைக்கல, ஆனா அது எல்லாமே இவ்வளவு ஈஸியா கிடைச்சிருச்சே. இப்படி யோசிச்சு அவன் பிரின்சிபலோட ஆபீஸ்க்கு போனான். பிரின்சிபல் சார், அது என்னோட பென்சில் ரப்பர் தான். சரி பின்டு, நீ என்னோட பென்சில் ரப்பரை எடுத்துக்கோ. தொலைஞ்சு போன பென்சில் ரப்பரை பார்த்து பின்டுவோட மனசுல பேராசை வந்துச்சு. அப்போ அவன் யோசிச்சான், ஒருவேளை தொலைஞ்சு போன என்னுடைய பென்சில் ரப்பர் கிடைக்க போகுதுன்னா நான் எதுக்காக மூணு பென்சில் மூணு ரப்பரை வாங்கணும், அஞ்சு பென்சில் அஞ்சு ரப்பர் வாங்கலாமே. அதுக்கப்புறம் அவன் பிரின்சிபல் கிட்ட சொன்னா, பிரின்சிபல் சார்,
இதுல வெறும் 3 பென்சில் 3 ரப்பர் தான் இருக்கு. ஆனா தொலைஞ்சு போகும்போது 5 பென்சில் 5 ரப்பர் இருந்துச்சே. ஹாம் பிரின்சிபல் சார், என்னை யாரோ சீட்டிங் பண்ணிருக்காங்க. இத கேட்டதும் பிரின்சிபலுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. அவரு உடனே பியூனை கூப்பிட்டாரு. ராஜு, போய் கட்டுவ கூட்டிட்டு வா. பியூன் உடனே போய் கட்டுவ கூட்டிட்டு வந்தாரு. அப்ப பிரின்சிபல் கட்டு கிட்ட கேட்டாரு, கட்டு உனக்கு எவ்வளவு பென்சில் ரப்பர் கிடைச்சது? சார், எனக்கு 3 பென்சில் அப்புறம் 3 ரப்பர் கிடைச்சது. ஆனா பின்ட்டு சொல்றா அவனோட 5 பென்சில் 5 ரப்பர் தொலைஞ்சு போச்சுன்னு. மீதி 2 பென்சில் 2 ரப்பர் எங்க போச்சு? எனக்கு தெரியாது சார், எனக்கு எது கிடைச்சதோ அத நான் அப்படியே உங்ககிட்ட கொடுத்துட்டேன். அப்போ பின்ட்டு சொன்னான், சார் இவன் பொய் சொல்றான். உண்மையிலேயே இவன் தான் இன்னும் 2 பென்சிலையும் ரப்பரையும் அவகிட்டவே வச்சிருக்கான். இல்ல சார், நான் உண்மையதான் சொல்றேன். ஒருவேளை அந்த பென்சில் ரப்பரை நான் திருடணும்னு நினைச்சிருந்தா எல்லாத்தையும் என்கிட்டயே வச்சுக்கிட்டு இருந்திருப்பேனே. எதுக்காக 3 பென்சில் ரப்பரை நான் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும்? எங்களுக்கு என்ன தெரியும் நீ எதுக்காக அப்படி பண்ணு. அப்ப பிரின்சிபல் சார் அவங்க ரெண்டு பேரையும் அமைதியா இருக்க சொல்லி அதுக்கப்புறம் சொன்னாரு, சரிதா சொல்றான். ஒருவேளை அவன் அந்த மாதிரி பண்ணிருந்தா எல்லா பென்சிலையும் அவனே வச்சிருப்பான். ஒன்னுத்தையும் என்கிட்ட கொடுத்துருக்கவே மாட்டான், அவனே வச்சிருப்பான். ஆனா சார், என் பென்சில் அப்புறம் ரப்பர். பின்டோ, உன்னோட 5 பென்சில் 5 ரப்பர் தானே தொலைஞ்சு போச்சு. அப்படின்னா கட்டுவுக்கு 3 ரப்பர் 3 பென்சில் கண்டிப்பா கிடைச்சிருக்கு. அது உன்னோடது இல்லவே இல்ல. இப்ப வரைக்கும் இந்த பென்சில் ரப்பரை யாருமே என்னதுன்னு சொல்லி வரவே இல்லை. அதனால கட்டு இந்த மாதிரி எடுத்துட்டு வந்து கொடுத்ததுனால இந்த 3 பென்சில் இந்த 3 ரப்பரையும் நான் கட்டுவுக்கு கொடுக்க போறேன். இத கேட்டு கட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டான். அவன் முன்னாடி வந்து பிரின்சிபல் கிட்ட இருந்து அந்த ரப்பரையும் பென்சிலையும் எடுத்துக்கிட்டான். தேங்க்யூ சார். ஆனா பின்டு இத பார்த்ததும் ரொம்ப கவலைப்பட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இப்போ அவனுடைய பென்சிலையும் ரப்பரையும் பிரின்சிபல் சார் வேற யாருக்கோ கொடுத்திருந்தாரு. ஆனா அவனுக்கு இதுவும் தெரியும். இப்போ அவன் உண்மையை சொன்னானா பிரின்சிபல் சார் அவனுக்கு ரொம்ப பெரிய பனிஷ்மெண்ட்ட கொடுப்பாருன்னு. அதனால அவன் அமைதியா நின்னு பாத்துக்கிட்டு இருந்தான். ரொம்ப பேராசப்பட்டு நான் ஏன் இப்படி பண்ண. இந்த மாதிரி கட்டுவுக்கு அவனுடைய நேர்மைக்கான வெகுமதி கிடைச்சது, பின்ட்டுவுக்கு பேராசைக்கான தண்டனை. அதனால பசங்களா, நாம இந்த கதையில இருந்து என்ன பாடம் கத்துக்கிட்டோம் அப்படின்னா, நாம எப்பவும் எதுக்கும் பேராசப்படவே கூடாது. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.